மிகவும் சுவையான மனமான முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு வந்து நீங்கள் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். முட்டை வந்து ரொம்ப சத்தான ஒன்று, அதனால் நீங்கள் வந்து முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சத்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 3 முட்டைகள் எடுத்திருக்கேன். தக்காளி 150 கிராம் எடுத்திருக்கிறேன். மிளகாய் 2, வெங்காயம் 100 கிராம். இது அவ்வளோ பொருளையும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து தேங்காய் 10 ஸ்பூன் திருவியது, சீரகம் 1/2 ஸ்பூன். இது ரெண்டையும் மிக்ஸி கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சா தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் வந்து சமையலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை வந்து இதேமாரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்குங்க. இது கூட 2 மிளகாய் வந்து 2 கீறி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் இது கூட வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிய வதக்கணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிட்டு கலரி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்டையும் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது கூட கலந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு பிளேட்டால் இதை மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் மசாலா நல்லா அவியும். மசாலா வாட போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். மசாலா வாட போயிருக்கும், மசாலாவும் நல்லா அவிஞ்சிருக்கும். குழம்பும் நல்லா வத்திருக்கு. இப்போ நல்லா எல்லாம் கொதிச்சு நல்லா வத்தினதும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும். ஒரு கரண்டியில் முட்டையை நீங்கள் உடச்சிட்டு மெதுவாக அந்த குழம்புல ஊற்றணும். அப்படின்னா உங்களுக்கு இந்த மஞ்சக்கூர் நல்லா உடையாமல் அழகாக விழும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்த்தது நமக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் தோணும். டேஸ்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாஃப்டாக முட்டை வந்து அவிஞ்சிருக்கும்.
அது வேகிறதுக்கு வந்து 3 நிமிஷம்தான் ஆகும். நம்ம அதுக்குள்ளே வந்து தாளிச்சிடலாம். இப்போ குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயி வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து இப்படி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா முருகலை வதங்கணும். முருகலை வதங்கினதும் குழம்புலேருந்து 2 கரண்டி குழம்பு எடுத்து அந்த தாளிச்சத்தில் கொண்டு ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா தாளிச்சத்து கூட மிக்ஸ் ஆகி ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் உள்ள முட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது பிச்சைனா அவ்வளோ சாஃப்டாக தெரியும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லா மசாலாவும் உள்ளுக்கு இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும். சுவையான முட்டை குழம்பை சுவைத்து பாருங்கள். உங்களின் நாவு மீண்டும் மீண்டும் அதன் சுவையை கேட்கும்.